MCR Wonder White Collection. ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்துருச்சிங்களா? ரொம்ப பெருமையா சொல்றாரு. என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்ன பிடிக்கும். என்ன சாங் அது? என்ன பாட்? என்ன சாங் அது? வினய் தாண்டி வருவாரு சாங். வரும் வேல சூர்யா கிடையாது. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தானே? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? என்ன கேப் புரியுது? ஆபீஷியலா சொல்றேன், நாட் கமிட்டட். சிங்கிள் அவைலபிள் னா சிங்கிள் ரெடி டு மிங்கிள். ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. புடிக்கவே புடிக்காது. ரெண்டு பேருக்கு அவ்வளவு கோவம் வர. மாத்தி மாத்தி செருப்பால கழுத்தி அடிச்சிரலாம். ஆமா. டட் வாக்கர் போடா டவுசர். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா அண்ட் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன ஒரு வருஷத்துலேருந்து இந்த ஒரு பேர் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேமஸ், ஜானு. எஸ் இல்லை, எஸ் 96 ஜானு பார்த்து எவ்வளோ ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி அரண்மனை கிளி ஜானுவை பார்த்து இயங்காத பசங்களே கிடையாது. எஸ் ஜானு அண்ட் அர்ஜுன் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஒரிஜினலாக அவங்களை கால் பண்ணோன்னா மோனிஷா அண்ட் சூர்யா தர்ஷன் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வெல்கம். வெல்கம் டு ஷோ. எல்லாருக்குமே வணக்கம். ரெண்டு பேருமே நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து கர்நாடகா, நீங்கள் கேரளா, ஸோ அப்படியே தமிழ்நாடு அப்படியே மிங்கிளாகி ஒரு ஒரு சவுத் இந்தியாவோட ஒரு டைப் மாதிரி இருக்குது. ஸோ அரண்மனை கிளி இந்த பாண்டிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர். இந்த 1 இயரில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளேயும் ஃப்ளாஷ்பேக்கில் லவ் அது எங்களுக்கு ஆடியன்ஸும் ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போது நம்ம வெளியில் போனாலும் அவருக்கெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் கூட நிறைய மெசேஜ் வந்துடுவேன். இப்போ பாருங்க, நீங்கள் ஃபேன்ஸை பற்றி பேசுகிறீங்க, ஒரு கொசு ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், இதுதான் எங்களோட கஷ்டம். அந்த செட்டில் எவ்வளோ கொசு இருக்கு, பாம்பில் இருக்கு, யாருக்கும் தெரியாதுங்க. அது காட்டினுக்காக நான் சொல்கிறேன். சரி, நிறைய பாம்பு நாங்கள் அங்கே பாம்போட சீன்ஸ் ஷூட் பண்ணும்போது இங்கேயும் பாம்பு வந்துச்சு. சரி, ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். ஆல்மோஸ்ட் நீங்க இவருக்கு நிறைய ஃபேன்ஸ். இப்ப நான் பெங்களூர்ல வந்து இருக்கேன், இவா கேளைந்த வந்திருக்கேன். ஆனாலும் இந்த மக்கள் ஏத்துக்கிறது லைக் என்ன, த ரீச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னை, இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, யூஎஸ், ஸ்விட்சர்லாந்து, நிறைய கிஃப்ட்ஸ் வருது. மேப்ல இன்னும் ஒரு 160 கண்ட்ரி இருக்கு, அதை மட்டும் விட்டுட்டீங்க. ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அந்த ரீச் பார்த்து வெரி லக்கி. நீங்கள் வந்து கரியர் மாடலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே 2 சீரியல் கனடாவில் பண்ணிட்டு அப்புறம் தமிழ் என்ட்ரி. ஸோ இந்த ஒர்க், அதாவது ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழில். ஸோ இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் தட் ஏனோ இங்கே அந்த ஒர்க் குவாலிட்டி, ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஏனோ அந்த ஐ ஃபீல் இட்ஸ் மோர் பெட்டர் கம்பேர்ட் டு, அஃப்கோர்ஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் அதர் திஸ் திங், பட் இங்கே வந்து அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்துருச்சிங்களா? ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. எனக்கு இந்த 2 லைன் பாட்டு, 1 லைன் இருக்கு, என்னோடு வா வீடு வரைக்கும் அப்படின்னா என்ன சாங் கண்டுபிடிச்சு பாடுங்க பாப்போம். என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பாரு என்ன பிடிக்கும். என்ன சாங் அது? என்ன பாடு? என்ன சாங் அது? வினய் தாண்டி வருவாரு சாங். பாட்டு படிக்கும் நீங்க பிரதர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸையும் ஃபாலோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். எல்லா படங்களும் தமிழ், அதாவது சீரியல் வரதுக்கு முன்னாடியே நிறைய அப்சர்வ் பண்ணதாக கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க்ஸ் ஆனால் லைக் இஷ்டம் தான். ஸோ எனி லாங்குவேஜ் யூஸ்வலி பார்க்குற படம்னா லைக் எனி நல்ல படம் இருந்தால் லைக்
ஃபாலோ பண்ணுறேன் அட்லீஸ்ட். ஸோ மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் தமிழில் வந்து ஒரு மூணு படம் லிஸ்ட் அவுட் பண்ணால் எதை சொல்லுவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாடமேலும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அங்கே ஒரு எக்ஸு, இங்கே சீரியலில் ஒரு எக்ஸு, ஆ நெக்ஸ்ட்டு இப்போதுக்கு அது மட்டும்தான். வாரணமாயிரம் மட்டும்தான், வேற யாரும் நல்ல படமும் நான் இன்னும் ஃபுல்லா யா ப்ராப்ளி வாரணமாயிரம், கில்லி கில்லி கில்லி, வினய் தாண்டி வருவாய், அஜித் சார், வினய் தாண்டி வருவாய், நினைச்சோம் அர்ஷக்குள்ள காதல் கல்யாணமா ஓடி இருக்கு. உண்மையே சொல்லுங்க, காதல் கல்யாணம் தானே? யாருமே நம்பல இருந்தா எனக்கு தெரியாம போகுது. எனக்கு சொல்லிருக்காது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி மேரேஜ் பார்க்கறது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீட்டில் சொல்லு அப்படின்னு. ஓகே, நான் வீட்டில் சும்மா சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்து எல்லாமே திடீர்னு, ஆமா என்கிட்ட கேட்க தானே சொன்னேன், இல்லாம எப்படி சொல்லிட்டே எப்படி இல்ல எனக்கு தெரியல, லவ் இருந்துச்சு அதுதான் மேட்டரிங். ஓகே, லவ் இருந்திருக்கு கரெக்டா சொல்லுங்க, சொல்லதெல்லாம் உண்மை ஆக்கிடுவாங்க போலயே. லெட்ஸ் கோ ஃபார் த லவ் மீட்டர் ஆஃப் திஸ் செஷன். எஸ், அரண்மனை கிளியில ஜானுவும் அர்ஜுனும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓன்லி இந்த ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன், இல்லைன்னா அவங்க குடும்ப பஞ்சாயத்து, அவங்க குடும்ப பஞ்சாயத்து, பஞ்சாயத்து இல்ல நீங்க ரிஸ்ட்ல கமிட் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொன்னாங்களே யாரோ கொடுத்துட்டு, பெண்கள் எல்லாம் வந்து சோகமா பால் கூட எடுத்துட்டு இருக்காங்க. சொல்றேன், நாட் கமிட்டட், single available na, single ready to mingle, available single ready to mingle, போய் சொல்றாருல பஞ்சா. இதுல வந்து சொல்லிறேன், white color வந்து நீங்க பிரதர், red color வந்து நீங்க, ஓகேவா? நான் என்ன ஆன்சர் வைக்கணும், யார் ஆன்சர் நீங்க ஃபீல் பண்ணீங்க டக்குன்னு அந்த கலரை தூக்கிடணும். ஒயிட்டா இருந்தா அர்ஜுன் மேல வந்துருவாரு, ரெட்டா இருந்தா ஜானு மேல வந்துருவாங்க. ஓகே ரெடி? எஸ், who is talkative on the sets? ரெண்டு பேர்ல யாரு அதிகமா பேசுவா? நீங்களா பிரதர்? அர்ஜுன் மாயாடியா? பார்த்தா அமைதியா இருக்கிறாரு சீரியல்ல. ஓகே, எஸ் ரெண்டு பேர்ல யார் செட்ல அதிகமா போன் யூஸ் பண்ணிட்டே இருப்பா? வீட்டுக்காரோட காதல் கணவரோட, காதல் கணவரோட எப்படிங்க ஃபுல் லவ் ரொமான்ஸ் எல்லாமே போன்லயே? என்னது யூடியூப் தான் பாப்பா, அதிகமா என்னோட கேஷ் திருடி போகும்போது கேட்டா சிங்கிள், ஐ அம் ரெடி டு மிங்கிள். ஆனா அந்த கேமரா, கேமரா பின்னாடி கூட அப்படி தான், பட் இந்த சான்ஸ் கிடைக்கல. சோ கேமரா முன்னாடி வந்து கண்டிப்பா, ஏய் ஓவரா போய் சொல்லாத, பச்சையா நடிக்காதீங்க பிரதர். நான் சொல்றேன், பச்சக்கல டிசிஷன்ல இருந்து பச்சை பச்சையா போய் போயா பேசနေறாரு. செட்ல ரெண்டு பேர் யார் அதிகமா ரீடேக் வாங்குவா? ஒன் டேக் ஆர்டிஸ்டா? ஒன் டேக் அதல இல்ல, பட் நிறைய டேக்ஸ் எல்லாம் பண்ணதே இல்ல. ஹையஸ்ட் டேக்னா எவ்வளவு? 3-4. ஆமா, யூசுவலி கேமரா ஃபோக்கஸ் ஆவலனா இல்ல அப்படி அப்படி தான் மிஸ்டேக். எங்க மேல மிஸ்டேக்? நோமா பெர்ஃபெக்ட்டா இருக்கல. வாட் யூ ஆர் டெல்லிங் கேசியட்ட கேப்போம்.
என்னண்ணா ஒரு பத்து டேக்கு போயிருக்கா ஆ சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு பேரும் உண்மையா சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல நிறைய டேக்ஸ் ஆச்சு கரெக்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும்போது லாங்குவேஜ் பிரச்சனை இருந்துச்சு ஸோ ப்ராம்ப்டிங் சரியா ஏத்துக்க முடியல ஸோ அந்த டைம்ல யா ப்ராப்ளி டேக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஹூ இஸ் கிரேசி ஆன் தி செட்ஸ் இன் பிட்வீன் ரெண்டு பேர்ல யார் ரெண்டு பேர்ல கிரேசி வாழ்க்கையில அதுக்காக தான் சாப்பாட்டுக்காக தான் எஸ் உண்மையாவே ஐ லைக் யுவர் கோட் பட் இருந்தாலும் நீங்க மூணாவது சொன்ன ஆப்ஷன் கேஷியர் முறைக்கிறார் அங்க இருந்து என்ன அது சாலரியா இன்னும் எபிசோடே முடிக்கல ரைட் லெட்ஸ் கோ ஃபார் யா ரெண்டு பேர்ல யாரு நல்ல கெட்ட வார்த்தை பேசுவா கண்டிப்பா ஜானுதா எனக்கு கூட தமிழ்ல மலையாளத்துல கன்னடத்துல கூட அவ்வளோ கத்தி கொட்டிருக்காங்க கெட்ட வார்த்தை அதுக்காக உடனே கோவறது மாத்தி மாத்தி செருப்பால கழுத்தி அடிச்சுறாங்க ரெண்டு பேர்ல யாரு ஹூ இஸ் மோர் பங்க்சுவல் ரெண்டு பேரும் அவ்வளோ இது பண்ண மாட்டேன் வந்துடுவாங்க என்ன சார் அங்கிருந்து கத்தார் ரெண்டு பேரும் வரவே மாட்டாங்க சாப்பிட்டுக்கு ரெண்டு பேர்ல ரீசன் சொல்லலாம் ஓகேவா டிஆர்பியில ஹையரா ஐ மீன் குட் பொசிஷன் வந்ததுக்கு ரீசன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் இல்ல அதோட எக்ஸ்பிளைன் அது ஆல்ரெடி செட்லவே சொல்லிட்டா கேமரா முன்னாடியே சொல்லிட்டா இந்த டிஆர்பி வரதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டா அவ ஜானு எல்லாருக்கும் தெரியும் இது ஜானு ஜானு யே பாவங்க மனசு கஷ்டப்படுறான் அவர் கை ஃபர்ஸ்ட் போயிட்டே தான் போச்சு ஆமா இதுதான் இப்போ வந்து ஷார்ட்டே தான் ஜானு இங்க இருக்காங்க அவங்க எவ்வளவு பிடிக்குங்கறத இங்க இருந்து அப்படியே பான் பண்ணி அவங்க கிட்ட சொல்றீங்க ஓகேவா பான் ஷாட் ஓகே யா ரெடி லெட்ஸ் இங்க இருக்கிற என்ன டயலாக் வேணா நீங்க போட்டுக்கலாம் மானே பொன் மானே தன எல்லாம் போட்டுக்கலாம் ஓகே 3 2 1 ஆக்சன் டயலாக் பேசணும் நெஞ்சு கிழப்பேதும் வாமரே இருக்கு மூழ்கியதும் தாமரே சரி சாங்கில வேண்டாம் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்ப 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 பிடிக்கும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன் சொல்லதுக்கு இன்னும் ரொம்ப 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 டைம் இருக்கு இப்போதைக்கு யூ கேன் கீப் திஸ் ரெட் பலூன் அண்ட் யா தேங்க்ஸ் சொல்லவே கூடாது உங்க கையில இருக்குது வந்து ஒயிட் இருக்காது இல்லையா அது வந்து அர்ஜுன் ரெட் வந்து தர்ஷன் சூர்யா தர்ஷன் இப்ப வந்து ஒரு ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு
வழக்கமா சார் சார் தானே கூப்பிடுறீங்க, இப்ப வந்து அப்படியே இறங்கி அடிக்கிறீங்க லோக்கல்ல, என்னடா நீ எப்ப பார்த்தாலும் ஓகேவா? யார அப்படின்னா அர்ஜுன். இதுதானே அர்ஜுன். அர்ஜுன் இப்ப பேசுங்க, அர்ஜுனை திட்டுங்க, திட்டுறதுதான் டாஸ்க். என்ன அர்ஜுன் சார், என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? சார்லாம் வேணாம். என்ன சாரு, என்ன சாரு, நான் உன்ன அர்ஜுன் எடா போடா அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிடுவேன். என்னடா கத்து கொடுத்ததே நீங்கதான், குருநாதரே இப்படி இருக்கலாமா? கமான் கோ அஹெட். என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன என்ன வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கல, உனக்கு என்ன வேலை பண்ணா சும்மா அந்த செயல் உட்காந்துட்டு இருக்க? நீ நடக்க ஆரம்பிச்சுட்டேல, ஏன் நீ திருப்பி நடக்காம சும்மா உட்காந்துட்டு இருக்க? நடக்க வேண்டியதானே, சொல்ல சொல்லடோ, உன்னெல்லாம் மண்டே உடைச்சிடணும். ரெண்டு பேருமே சூப்பரா ப்ளே பண்ணீங்க, கிளாப் கொடுத்துடலாம். நைஸ். எல்லாருக்குமே கூட. பட் ஆர்டிஸ்ட்ஸ்க்கு என்னன்னா ப்ராப்ளி வி ஓன்ட் டேக் தட் டிஆர்பி ப்ரெஷர் அவ்வளோ, லைக் ஏன்னா வி ஓன்ட் கெட் அஃபெக்டட். எங்களுக்கு இது ஒரு ஜாப், வி வில் கம் வில் டூ அவர் ஜாப் வில் கோ. பட் வெளியில் வந்து தட் கம்பேரிசன் வில் அஃப்கோர்ஸ் வில் பி தேர். இப்போ நம்பர் ஒன் சேனல் என்ன, நம்பர் ஒன் ஷோ என்ன, அந்த ஷோ எப்படி, ஏன்னா ஹவு இஸ் இட் டூயிங், ஹவு ஆர் வி டூயிங் அண்ட் தில் பி கம்பேரிங். பட் எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது, யூஸ்வலாக வி ஓன்ட் கெட் அஃபெக்டட். அதுதான் எங்களுக்கு அது ஒரு ஓவர் ப்ரெஷராக இல்லை. ஆனால் இப்போ டிஆர்பி வேறு, அந்த டே மட்டும் எந்த சீரியலுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கும். அதர்வைஸ் எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். தம்ஷராஜ் ப்ளே பண்ண போகிறோம். எஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஆக்டிங் பண்ண ரெடியாக இருக்காங்க. எஸ் கோ ஃபார் அன் ஆக்ட். டூ வேர்ட்ஸ் ஃபார் யூ. ஓகே, நீங்களே சண்டை போடவும் பிச்சு எடுத்துக்கணும். பட் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட மோத போகிறீங்க, கமான். தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் வேர்டு கிளியரா? முத வேர்டு ஓகே. விஜய் படம், சினிமா, டிவி, விஜய் டிவி. சரி சரி, சண்டை போடாம ரெண்டு வார்த்தை என்கிட்ட. நீங்க என்ன அம்மா கட்சியில் சேர போறீங்க? ஓகே, கோயில், கோயில், கோயிலுக்கு மேல கோபுரம், செட்டு, செட்டுக்கு பேர் என்னன்னு கேக்குறீங்களா? ஓ, செட்டுக்கு பேரா? செட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பூமி. சுத்தி சுத்தி போ. அரண்மனை. ஓகே, அரண்மனை. இது அரண்மனை மாதிரி தான் இருக்கு. ஓகே, அரண்மனை. அரண்மனை மோனிசா. ஓ, கிளி. அரண்மனை கிளி. என்ன பண்ண இப்படினா கிளியா? வா மாதிரி. இது வேற ஏதோ அர்த்தம் வருது. இப்படினா அருண்மணி கிளி. நைஸ், சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட். இது என்னது? இது என்னது? ஃபேஸ். ஃபேஸ், முகம், ஆறுமுகமா? வேற என்ன இருக்கு? முகம், ஃபேஸ். ஃபேஸ் கான்செப்ட் என்னன்னு கேட்டா நான் இப்படி அங்க ஆவிக்க முடியுமா? ஓ, பொம்மையா? அழகான ஹேண்டமான பையன். சுத்தி சுத்தி வட்டம் போறீங்க. பெயில் 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 அப்படியா?
என்னன்னு தெரியலையே அழகு முகம் ஆண்மகன் பேய் மண்டை நெத்தி முடி சரி மண்டை அடிச்சுக்கலாமா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேக்குறீங்க மண்டைக்கு இன்னொரு வார்த்தை மண்டைக்கு இன்னொரு வார்த்தை என்ன ஐயோ தலை 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 யாருன்னு கேக்குறீங்களா தலை யாருன்னு தெரியலன்னா உலகத்துல எல்லாரும் அடி பிச்சிருவாங்க தலை அஜித் அதுதான் அவ்வளவுதானா மறுபடியும் தலையா அவங்க ஊரு கேரளா 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 பேர் என்ன கேரளா பேசுறதா நன்னாயிட்டு படிக்கும் நன்னாயிட்டு பிடிக்கும் மலையாளம் மலையாளி வேற லெவல் தலைவன் கலெக்டா குழு கொடுத்தாரு தலை அரப்பா சீரியஸா உண்மையாவே ரியலி ஹாப்பி வெல் டன் ப்ரோ சூப்பர் சோ ஹவ் டு யூ ஃபீல் உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பறீங்க வாட் டு யூ வான்ட் டு கன்வே டு யுவர் ஆடியன்ஸ் थैंक यू ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இந்த ஒரு அன்பு கொடுத்துட்ருங்க எல்லாருக்குமே அரண்மனை கிளி அண்ட் ஃபார் மீ பர்சனலி ஆஸ் அன் ஆக்டர் ஸோ நன்றி ஹவ் டு பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் இப்படியே இந்த ஃபியூச்சர் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ்விங் மீ அண்ட் ஐல் டூ மை பெஸ்ட் டு என்டர்டெயின் கீப் என்டர்டெய்னிங் யூ தேங்க்ஸ் அலாட் எப்போவுமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருங்க நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஐயோ யூ யூ எஸ் யூ ஆர் அ சிங்கர் கம் ஆன் ரெடி லெட்ஸ் கோ ஃபார் அ சிங்கிங் 3 2 1 ஆக்ஷன் பூமுத்தோளே நீரிஞ்ச வழி மணிமுத்தி கண்மணி நைஸ் 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 கேர்க்கு கட் பண்ணிடுங்க ஏ சூப்பர்ங்க சூப்பர்ங்க உங்க லவ் உங்க ஆடியன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்கன்றதை சொல்லுங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஆடியன்ஸ்க்கு தான் ஏனா இப்போ கேரளால இருந்து நம்ம இந்த ஊர்ல வந்து ஒரு ஒரு சீரியல் பண்ணும்போது என்ன சத்தியமா சொல்றேன்னா கேரளா விட இங்க தான் தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அன்பாக இருக்கிறது ரொம்ப என்ன நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லைன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் தான் கேரளாவிலலாம் சத்தியமாக சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் விட அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் விட இங்கே தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணுறது இப்போது இன்ஸ்டாகிராமில் ஆனாலோ எல்லோரும் நம்ம இப்போ ஒரு நல்லா நடித்தா அது சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது நல்லா இல்லைன்னா அது அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுவாங்க அந்த சீன் நல்லா இல்லை அந்த சாரி நல்லா இல்லை அப்படின்லாம் அதை விட நல்லா பண்ணிட்டேன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்றைக்கு எபிசோடு நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஸோ அப்படி அப்டேட் பண்ணி மெசேஜ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோடய எங்களோட ரொம்ப தேங்க்ஸ் கிரேட் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ கிரேட் சீரீஸ் அகெய்ன் தேங்க்யூ ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த 3 2 1 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் 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 ஷேர் பண்ணுங்கள் சினிமா விகிதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ் MCR வண்டர் வைட் கலெக்ஷன்